துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆபகூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆபக்கூக் தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் ஆபக்கூக்கு தம்முடைய செய்தியை தீர்க்க தரிசனமாய் காண்பித்திருக்கிறார். ஆபக்கூக் தரிசனமாய் கண்ட பாரம் இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபக்கூக் தரிசனத்தில் கண்ட சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே அவருக்கு நிறைவேறியது போல காண்பிக்கப்பட்டது. அவர் தன்னுடைய மன கண்களால் தரிசனம் பார்த்தாலும் தன்னுடைய சரீர கண்களால் பார்த்தது போல அந்த சம்பவங்களை எல்லாம் எழுதுகிறார். ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் காலத்தில் ஜனங்கள் அக்கிரமக்காரராயும் கொடுமை செய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். ஆபக்கூக் இந்த துயர சம்பவங்களை வேதனையோடு பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே அழுது புலம்புகிறார். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று ஆபக்கூக் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். தேசம் கொடுமையினால் நிரம்பி இருக்கிறது. பூர்வகாலத்திலே பூமியிலே அநியாயமும் அக்கிரமமும் கொடுமையும் நிரம்பி இருந்தது போல ஆபக்கூக்கின் காலத்திலும் தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆதியாகமம் 6:11. தேசத்திலே காணப்படுகிற கொடுமை நிமித்தம் ஆபக்கூக் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆனால் கொடுமை மாறவில்லை, அக்கிரமம் குறையவில்லை, தீவினை நீங்கவில்லை, கர்த்தர் ஜனங்களை உடனே ரட்சிக்கவில்லை. ஆபக்கூக் இதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். ஆபக்கூக் ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவருக்கும் யாரும் தீங்கு செய்தது போல தெரியவில்லை. அவரிடத்தில் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இல்லை. ஆகையினால் அவரிடத்தில் இழந்து போவதற்கும் ஒன்றுமில்லை. ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறவர்கள்தான் தங்கள் ஐஸ்வர்யத்தை இழந்து போவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பணத்திற்காக ஊழியம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு அதிகமாக பணத்தை சேமித்து குவித்து வைக்க மாட்டார்கள். தேசத்திலே கொடுமையும் அக்கிரமமும் தீவினையும் அதிகரித்திருந்தாலும் அது ஆபக்கூக் தீர்க்கதரிசியை பாதிக்கவில்லை. தேசத்தில் உள்ள மற்ற ஜனங்கள் துன்மார்க்கரால் வேதனைப்படுவதையும் நஷ்டப்படுவதையும் ஆபக்கூக் பார்க்கிறார். கர்த்தர் ஆபக்கூக்கு அக்கிரமத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் அவரை தீவினையை பார்க்க பண்ணுகிறார். கொள்ளையும் கொடுமையும் ஆபக்கூக்கு எதிரே நிற்கிறது. தேசத்திலே வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆபக்கூக் தீர்க்கதரிசி தேசத்தில் நடைபெறும் அக்கிரமங்களை பார்த்து துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான் என்றும் நியாயம் புரட்டப்படுகிறது என்றும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தேசத்திலே ஒரு நீதிமான் இருந்தாலும் அவன் நீதிக்காக போராடினால் அவனுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருப்பார்கள். நீதிமானை எல்லா பக்கங்களில் இருந்தும் ஒடுக்குவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். துன்மார்க்கர் அநேகராயிருந்து நீதிமானை வளைந்து கொள்வார்கள். துன்மார்க்கர் நிமித்தமாக தேசத்திலே அமைதி இருக்காது, ஒற்றுமை இருக்காது. ஜனங்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிரிந்திருப்பார்கள். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஒருவரை ஒருவர் பட்சிப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள். ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர் சதி ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வழக்கையும் வாதையும் எழுப்புவார்கள். துன்மார்க்கர் மனுஷர் மத்தியிலே தீவினையை விதைப்பார்கள். ஒற்றுமையாய் இருக்கிற ஜனங்களை தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக பிரித்து விடுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு சமாதானத்தை முறிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் பொருள் சொல்லலாம். தேசத்திலே இருக்கிற துன்மார்க்கரும் கொடுமைக்காரரும் அக்கிரமக்காரரும்
சரீர பலம் உள்ளவர்களாகவும் பொருளாதார வசதி படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தேசத்தின் அதிகாரத்திலும் ஆளுகையிலும் தலையிடுகிறார்கள். அரசாங்கம் துன்மார்க்கருக்கு சாதகமாய் இருக்கிறது. துன்மார்க்கர் நீதியிலும் நியாய விசாரிப்பிலும் தலையிடுகிறார்கள். இவர்களுடைய அக்கிரமமான தலையீடுகளால் நியாயாதிபதிகளால் வழக்குகளை நியாயமாய் விசாரிக்க முடியவில்லை. அவர்களால் நீதியான தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. தேசத்திலே தரித்திரருக்கும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவு இல்லாமற் போயிற்று. நியாயப்பிரமாணம் பலனற்றதாயிற்று. நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போயிற்று. நியாயம் புரட்டப்படுகிறது. கர்த்தர் துன்மார்க்கரை உடனே தண்டிக்க கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பாவிகள் மீது உடனே வரவில்லை. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளும் போது கர்த்தர் நீதிமானை உடனே ரட்சிக்கவில்லை. ஆபக்கூக் தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆனால் கர்த்தரோ அவருடைய விண்ணப்பத்தை கேளாமல் இருக்கிறார். அக்கிரமக்காரருடைய கொடுமை நிமித்தம் ஆபக்கூக் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் நீதிமானை இன்னும் ரட்சியாமல் இருக்கிறார். இதனால் நியாயம் புரட்டப்படுகிறது. நியாயத்திற்கு ஜீவன் இல்லாமல் போயிற்று. நியாயத்தின் துடிப்பு நின்று போயிற்று. தேசத்தில் காணப்படுகிற அக்கிரமங்களை எல்லாம் ஆபக்கூக் பார்க்கிறார். அவர் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தரும் ஆபக்கூக்கின் விண்ணப்பத்தை கேளாதிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் தனக்கு ஏன் அக்கிரமத்தை காண்பித்தார் என்றும் அவர் ஏன் தன்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறார் என்றும் ஆபக்கூக் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தரே ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தை காண்பிக்கிறார். தேசத்தில் அநியாயம் நடைபெறும் இடத்தையும் அக்கிரமம் செய்யப்படும் காலத்தையும் கர்த்தர் ஆபக்கூக்கு தரிசனத்திலே காண்பிக்கிறார். துன்மார்க்கர் அக்கிரமம் செய்தாலும் கர்த்தர் அவர்களை தண்டிப்பதில்லை. துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள், அக்கிரமக்காரர் பலத்திருக்கிறார்கள், நீதிமான்களோ ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரும் நீதிமான்களை ரட்சியாமல் இருக்கிறார். தேசத்தில் நடைபெறும் காரியங்களை பார்க்கும்போது ஆபக்கூக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. அவருக்கு மாத்திரமல்ல, இதை பார்க்கிற எல்லா நீதிமான்களுக்குமே அதிர்ச்சி உண்டாகும். அவர்களுடைய விசுவாசம் அசைக்கப்படும். கர்த்தர் துன்மார்க்கரை ஆதரிப்பது போலவும் நீதிமானை கடிந்து கொள்வது போலவும் ஆபக்கூக்கின் பார்வைக்கு தெரிகிறது. கர்த்தர் நீதிமானை ரட்சியாமல் இருப்பதற்கும் துன்மார்க்கரை தண்டியாமல் இருப்பதற்கும் காரணம் இருக்கும். அது அவருக்கே தெரிந்த ரகசியம். கர்த்தருடைய சித்தம் அவருக்கு ஏற்ற வேளையில் நிறைவேறும். அந்த காலத்திற்காக நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்க வேண்டும். பாவிகளுக்கு விரோதமாக அவர்களுடைய பாவங்களே கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடும். பாவிகளால் நீதிமான்கள் வேதனைப்படும் போது நீதிமான்களுடைய ஜபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் முறையீடுகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே கேட்பார். நம்முடைய ஜபம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எழுதியவர்களில் 4 பேர்கள் மட்டுமே தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏசாயா தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று 3 இடங்களில் கூறியிருக்கிறார். எரேமியா தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று 31 தடவைகள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆபக்கூக் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று 2 முறையும், ஆகாய் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று 5 முறையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்ற தீர்க்கதரிசிகளின் முன்னறிவிப்புகள் நிறைவேறியதன் நிமித்தமாகவும் அவர்களுடைய புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கும் செய்திகளின் நிமித்தமாகவும் அவர்களும் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யூதாவின் மீது நியாயத்தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. யூதா அழிக்கப்படும். கல்தேயர் அவர்களை சிறைப்பிடித்துச் செல்லுவார்கள். ஆபக்கூக் யூதாவிற்காக சில காலம் ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. சங்கீதக்காரனைப் போல ஆபக்கூக்கும் கர்த்தருடைய பதிலுக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கிறார். யூதாவின் பாவங்கள் கொள்ளை, கொடுமை, வழக்கு, வாதை, நியாயப்பிரமாணத்தை மீறுதல், அநீதி, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுதல்